हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नैक्कु नम्ब पाक्क पोरदु वाळक्काय पोरियल வாழைக்காயினுடைய மேற்புற தோலை சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்ட தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்ட தண்ணியில் வாழைக்காயை சேர்க்கலைன்னா கட் பண்ண வாழைக்காய் கருத்து போயிடும். ஒரு பேனை அடுப்பில் வச்சு 150 ml புளித்தண்ணி நீர்க்கை கரைச்சி பேனில் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை இந்த புளி தண்ணியில் சேர்த்துடுங்க. வாழைக்காய் 1/4 பதம் வெந்தா போதும். வாழைக்காய் வெந்ததும் புளி தண்ணியில இருந்து வாழைக்காயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 சிகப்பு மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை இதோடு சேர்த்து கலந்து விடுங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு இட்லி மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மிளகாத்தூள் இல்லைன்னா நம்மளுடைய ரசப்பொடியோ சாம்பார் பொடியோ சேர்த்துக்கலாம். இதோட துருவிய தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் பொரியல் ரசம் சாதம், தயிர் சாதம், கீரைக்கூட்டு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.